ஹாய் பீப்புள்ஸ், வணக்கம். வெல்கம் டு போத்திராஜா கன்ஸ்ட்ரக்ஷன். நான் உங்கள் போத்திராஜ். எஸ்டிமேஷன் விளையாட்டம்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபுல்லாக ஒரு பில்டிங்க்கு எஸ்டிமேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பேசிக்லேருந்தே ஒரு சாப்டர் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பேசிக்லேருந்து எஸ்டிமேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட் பேசிக்காக இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சின்ன பில்டிங்க்கு எப்படி, அதாவது ஒரு வாலுக்கு அதோட பிரிக் குவான்டிட்டியும் அதோட பிளாஸ்டிக் குவான்டிட்டியும் எடுத்துகிட்டு அதை ரேட் அனலைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இப்போது இந்த எஸ்டிமேஷன் எப்படி எடுக்குது அப்படிங்கிறா, இதை ஒரு வாலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வாலோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். அதுதான் நம்மளுக்கு ஏற்கனவே இந்த இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு மொத்தம் தெரியணும். வாலோட என்ன அது கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக நம்மளே அசியூம் பண்ணிக்கலாம் என்னென்ன வரும் அப்படின்ட்டு. இந்த வாலோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். அதோட உயரம் 3 மீட்டர். நம்ம திக்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து இருக்கிறது, இல்லை அப்படி இல்லைன்னா டிஃபர் ஆகும். அப்படி நம்மளுக்கு டீட்டெயிலில் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்டாக என்ன இருக்கோ அந்த வால் திக்னஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த வாலோட திக்னஸ் வந்து 30 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் நம்ம ரேட்டை அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த காஸ்ட் ஆஃப் பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 பெர் கியூபிக் மீட்டருக்கு 320 ரூபாய் ஆகும். அப்புறம் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 8 ரூபா 50 பைசா ஆகும். இந்த டீட்டெயிலை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு குவான்டிட்டி எடுக்க போகிறோம். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் வாலாக கன்சிடர் பண்ணிக்கிங்க. நம்மளுக்கு ஒரு பிரிக் குவான்டிட்டி எடுக்கணும்னா நமக்கு லென்த்து, பிரெத்து, அதோட ஹைட் தெரியணும். இங்கே நம்மளுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே கொடுத்து தெரியும். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு லென்த் பார்த்தீங்கன்னா 4 மீட்டரு, லென்த் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர், அதோட உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 மீட்டர், அப்புறம் அதோட பிரெத் திக்னஸ் வந்து 30 சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தோம். இங்கே நம்ம மீட்டரில் கன்வெர்ட் ஆகிறப்ப 0.30 மீட்டர். இப்போ மூன்றையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது கியூபிக் மீட்டர், அதாவது 3.6 கியூபிக் மீட்டர். இப்போது நம்மளுக்கு பிரிக் குவான்டிட்டி எடுத்தாச்சு. அடுத்து பிளாஸ்டிங். பிளாஸ்டிங் எடுக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு வால் அப்படிங்கிறப்ப 2 ஃபேஸஸ் இருக்கும். அதனால தான் 2×L, அதாவது லென்த்து ஹைட்டு, அதாவது ஸ்கொயர் ஃபிட்டு, ரெண்டு அளவு மட்டும்தான் இது நம்ம இருக்கும். இப்போ நம்மளுக்கு லென்த்து வந்து 4 மீட்டர், ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். நம்மளுக்கு ரெண்டு பக்கம் எடுக்கிறதுனால 2 போட்டிருக்கோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 24 ஸ்கொயர் மீட்டர். சரி, நம்ம குவான்டிட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூவும் வச்சு நம்ம இதோட ரேட் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிக் ஒர்க்கோட ரேட் எவ்வளோ வரும், அதை ஏற்கனவே நமக்கு பெர் கியூபிக் மீட்டருக்கு 320 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ 3.60 கியூபிக் மீட்டர். அதோட இந்த 320 ரூபாவை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 1,152. இது பிரிக் ஒர்க்கோட வேல்யூ, கிடைக்கிற வேல்யூ. அந்த பிரிக் ஒர்க்குக்கு நம்மளுக்கு இந்த வாலுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த 1,152. சரி, பிளாஸ்டிக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு 8 ரூபா 40 பைசா அப்படின்னு ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு 24 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 204 ரூபா ஆகும். இப்போது நமக்கு இந்த வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்குக்கும் பிளாஸ்டிக் ஒர்க்குக்கும் சேர்த்து ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 1,356 ரூபா. என்ன இவ்வளோ கம்மியாக வருதுன்னு பார்க்குறீங்க. இது நான் பேசிக்காக அசியூம் பண்ண வேல்யூ, அதாவது புக்கில் இருந்த வேல்யூ தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம அந்த வேல்யூவை நீங்கள் அப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த காலகட்டத்துக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தெரியும். நான் புக்கில் இருக்க வேல்யூ அப்படியே போட்டிருக்கனால உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு பில்டிங்க்கு, அதாவது ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு என்ன எப்படி குவான்டிட்டி எடுக்கிறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.